இந்தியா விசஸ் இங்கிலாந்து தேர்ட் ஓடியில் இந்தியாவின் நீங்கள் எல்லாருக்கும் இனிய குட் ஈவினிங். வெல்கம் பேக் டு மீம்ஸ் வித் மனோஜ். டேய் உண்டியில் யாராவன் ஒன்ன மாதிரியே இருக்கான். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவங்களோட பையன் பிரபாகரன், அவர் பார்க்குறதுக்கு கும்கி படத்தில் ஒரு காமெடியன் வருவார், உண்டியல்னு ஒரு கேரக்டர், அவர மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு மீம் தான். மாசா கெத்தா கேப்டனா ஓஹோய், அவர் தான் அவரு. மாசா கெத்தா கேப்டனா சூயஸ் கால்வாயில் எவர்கிரீன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஷிப் வந்து இடையில வந்து குறுக்க மாட்டிக்கிட்டு வழியை மறைச்சிருச்சு. அதனால உலக அளவில் வந்து மிகப்பெரிய ட்ரேடிங் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஒரு சில மீம்ஸ் தான் அது. காட்சிலாவும் காங்கும் சேர்ந்து அந்த எவர்கிரீன் ஷிப்பை அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு மீம். பாகுபலி வந்து கயிறை போட்டு அந்த எவர்கிரீன் ஷிப் அப்படியே இழுத்துட்டு போகிறாரு. இதே எவர்கிரீன் ஷிப்பு சூயஸ் கால்வாய்க்குள்ள இருக்கு. நம்ம ஜி வந்து அப்படியே இந்த ஃபோட்டோஷூட்லாம் கொடுத்தாருல, அதே மாதிரி அதை அப்படியே தள்ளி விடுறாரு. எவர்கிரீன் ஷிப்பை கேஸ் பலூன்ஸ் கட்டி அப்படி மேலே தூக்குறாங்க. அட்டேங்க அப்பா, எவர்கிரீன் ஷிப்போட ஒரு எண்டில் ஒரு கார், இன்னொரு எண்டில் ஒன்று கார் கட்டி அக்கா இருக்கிற அந்த ஷிப்பை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக திருப்பி விடுறாங்க, அப்படியே போயிருமா. ஆம்பளை படம் பார்த்துருப்பாங்க போல. இதுதான் அல்டிமேட் மீமே. ஃப்ரெண்ட்ஸோட இப்போ வெளில போயிட்டுருப்போம், பைக்கில் பெட்ரோல்னா என்ன செய்வோம், டோ பண்ண சொல்லி நம்ம அப்படியே போவோம். அதே தான் இங்கே அந்த எவர்கிரீன் ஷிப்பை அப்படியே பாதி நின்றுச்சா, ஒருத்தர் பைக்கில் போய் அந்த எவர்கிரீன் ஷிப்பை டோ பண்ணி தள்ளி விடுறாராம். இவன் செல்லூர் ராஜ் இங்கேயும் வந்துட்டாரு. எவர்கிரீன் ஷிப்பை கால்வாய்க்குள்ளே இறங்கி வந்து கையால் தள்ளிக்கிட்டு இருக்காரு. அங்கே பின்னாடி வேறு மூணு பேர் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இன்றுடன் 3 மாதத்திற்கு இந்தியா டீம் மூடப்படுகிறது. ஐபிஎல் ஃபைட்ஸ் ஆரம்பம். மாஸ்டர் படத்தோட ஹீரோயின் மாளவிகா மோகனனோட ஹாட்டான ஃபோட்டோஸ் ரெண்டு வந்து இடையில வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அவங்க கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருந்ததா, அதுக்கு வந்து நம்ம தலைவர் அடிவேல் வந்து இப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் வந்து போத்தி வர்ற மாதிரி ஒரு மீம். மாளவிகா மோகன் ஏதோ புதுசாக பிக் போட்டிருக்காளுமே, போய் பாருப்போ க்ரஷ் சொல்றாங்க. அதுக்கு மீ, இல்லைங்க உங்களை தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஸ்டோரி ஃபுல்லாக இடுப்பு ஃபோட்டோவாக வருதுடா. ஆமாம், இன்ஸ்டா ஓப்பன் பண்ணப்போ ஒரு 2 டேஸ் முன்னாடி ஃபுல்லாகவே இடுப்பு ஃபோட்டோ மட்டும்தான் வந்தது. மாளவிகா மோகன் அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ். மீ, ஐயோ நான் பாத்ரூம்க்கு போகிறேன். எதுக்கு எதுக்கு பாத்ரூம் போகிறாங்க? இந்த ஆக்ட் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. மீ, ட்ரைங் டு வாட்ச் அ வீடியோ இன் யூடியூப் பீஸ்ஃபுல்லி பொலிட்டிக்கல் பேஸ்ட் ஆட். என்னை மீறி பாத்ருவியானியே, எந்த வீடியோ கிளிக் பண்ணாலும் பொலிட்டிக்கல் ஆட் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க தான் யூடியூப்லேயும் காசலி கொட்டுறாங்கன்னு நினைக்கிறேன், மக்களுக்கும் காசலி கொடுக்குறாங்க. ஹே, வாட் ஹேப்பன்டு ஆன் சூயஸ் கனல்? ஒய் எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் தட்? கடல் ஏறும் கப்பலப்பா, கரை தட்டி நிற்கிதப்பா, அப்படிதான் நிற்கிது. க்ரஷ், ஹாய் ஹாய்டி, நீ என்னை எப்படி பார்க்குற? சிரிக்கும்போது சிம்ரானா பார்க்குறேன், அழுகும்போது ஐஸ்வர்யா ராயை பார்க்குறேன். நான் உன்னை ஒரு ஆளாகவே பார்க்கலடா. நான் பாட்டுக்கு 7 தாண்டி இருந்தேன். யார் வம்பு தும்பு காய்ச்சி போனேன்? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேஸ் ஆஃப் பர்த், ஹோம் டெலிவரி, டீச்சர், மீயே டீச்சர், இது உங்கள் லைஃப், நீங்கள் தான் யோசிச்சு முடிவு பண்ணணும். ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ், மிடில் பெஞ்சஸ், யோசிச்சுட்டு இருக்காங்க, லாஸ்ட் பெஞ்சஸ். பாத்தியார், யோசிச்சாவே பசிக்குது, சாப்பிட்டு சாயங்காலமாக யோசிக்கலாமா? திரும்பவும் அதே சூயஸ் காலையில் மாடியில் கூட எவர்கிரீன் ஷிப்பை எப்படி மூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஒரு மீம், வடிவேல் வந்து தள்ளிட்டு இருக்காரு, பின்னாடி எடுத்துரு. தள்ளு 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 தள்ளு, அந்த காமெடி. டீ டோட்டலர், என்ன தான் டீ டோட்டலாக இருந்தாலும் அப்பப்போ டென்ஷனில் கட்டிங் பீர்னு உள்ள லைட்டாக இறக்கத்தான் செய்வோம். சூயஸ் கால்வாயில் 2 லட்சம் டன் எடை கொண்ட ராட்சச கப்பல் சிக்கியது எப்படி? சர்வதேச வர்த்தகம் பாதிப்புக்குள்ளானது ஏன்? யார் காரணம்னால? நம்ம கூகுள் மேப் தான். சாதாரணமாக ஃப்ரெண்டு வீட்டு இங்கேருந்து மேப் போட்டோம்னாலே அப்படியே சுற்றி வளைச்சு பார்த்தா பக்கத்தில் சுடுகாட்டில் கொண்டு போய் பாட்டி விட்டுரும். அந்த மாதிரி தான் அது. எங்கே போனாலும் நானும் வருவேன். ப்ராப்ளம் டிப்ரெஷன், நைட்டானால் தூங்க விட மாட்டானுங்க, காலையில் எழுந்திரிச்சா இந்த வேலையும் செய்ய விட மாட்டானுங்க, வந்து நேர்ப்பானுங்க கூடையே. தெரியவா? When your shoe price is more than your salary, you can shoe வாங்காம இருந்திருக்கலாம். மாஸ்க் போடுறதும் நல்லதுதான் மச்சான், உள்ள ஃபீல் பண்றது வெளியே தெரியாதுடா. ஃப்ரெண்டு மீ, கூட்டத்தை சாக்கா வச்சு ஸ்விமிங் பூல்ல மூத்த அடிச்ச மூதேவி ஓடி. நாட்டில் கலப்படம் இல்லாத ஒரே பொருள் மின்சாரம், சந்தேகம் இருந்தால் நக்கிப்பார். TNEB என்னது? நக்கி பார்க்கவா? நக்கி பாரு, அதுக்கப்புறம் இருந்து நான் பார்க்கலாம். பேபி, ஏன் பேபி நைட் ஃபுல்லாக ஆன்லைனில் இருந்த? ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்டேட் கொடுத்துட்டு தூங்கிட்டேன்டா, அதான் உனக்கு ஆன்லைன் காமிச்சிருக்கோம். மீ, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? பாய் பெஸ்டியோட பேசிட்டு இருந்திருப்பாங்க. மந்த் பிகினிங், மெக்டொனால்ட்ஸ், மொஹைதீன் பிரியாணி. மந்த் எண்டு, அம்மா உணவகம். இன் சர்ச் ஆஃப் மிஸ்ஸிங் பால், வி காட் அனதர் பால். ஒரு பால் தேட போய் அங்கே நம்ம 2-1 பால் கிடைக்காது, உண்மைதான். ஏன்னா ஒரு லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா விளையாடும் போது அந்த பால் அந்த இடத்துல விழுந்திருக்கும், போய் தேடி இருப்போம், கிடச்சிருக்காது, விட்டுருப்போம். அரசாட்டி திரும்ப அதே பால் அந்த மாதிரி இடத்துல போய் விழுந்திருக்கும், தேடும் போது பார்த்தா 2 பாலுமே கிடச்சிரும். ஃப்ரெண்டு கேன்சல்ஸ் அவுட்டிங் டியூரிங் லாஸ்ட் டைம், மார்க்கெட்டுக்கு போக சொல்லிட்டாங்கடா மச்சான், கெஸ்ட் வந்துட்டாங்கடா, அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுடா.
ஃபேமிலியோட கோவிலுக்கு போகிற மச்சான், ஃப்ரெண்டு மீ என்னென்ன சொல்கிறான் பாருங்க. இதோட ஹைலைட்டு 5 மினிட்ஸ் மச்சான், அந்த 5 மினிட்ஸ் மச்சான், இதுதான் ஹைலைட்டு. என்ன ஒரு நல்ல மனசு கொரோனாவுக்கு, கொரோனா சொல்லுது நம்மளை பார்த்து. தமிழகத்துக்கு எலெக்ஷன் டைம் என்கிறதுனால அமைதியாக இருக்கேன், எலெக்ஷன் முடிஞ்சு என்கிட்ட வந்த ரொம்ப உக்கிரமாக இருப்பேன். ரிட்டிங் கொஸ்டின் பேப்பர் லாஸ்ட் பக்கத்தில், ஆல் த பெஸ்ட். ஆ ரொம்ப முக்கியம், 8 இயர் ஓல்டு மீ. அம்மா கிட்ட போய் சொல்கிறோம், நான் தான் பேட்மேன், நைட் தூங்க மாட்டேன். அம்மா செருப்பு பிஞ்சிடும், மரியாதையாக உள்ளே போயிடு. இந்த எவர்கிரீன்ஷிப்பு 100K சேலரி, அது எவர்கிரீன்ஷிப்பு. எவர்கிரீன்ஷிப்புக்கு அந்த பக்கம் நம்ம கல்யாணம் இருக்குது, இந்த பக்கம் 90s டூடு இருக்குது. எப்படி கடந்து எப்படி கல்யாணம் பண்ண போகிறாயோ தெரில. இன் சர்ச் ஆஃப் பேக்கரி, தீரபாகு லாஸ்ட் ஹிஸ் சிஸ்டர். நம்ம தளபதி நடித்த படம் வில்லு, மறக்காமல் அமைக்கிறீங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லு. தேங்க்யூ, பாய்.